أشهد أن لا إله الله أشهد أن محمدا رسول الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا قنية الكرية والهلي سهود الهلي سهود الهلي மதிப்பிற்குரிய பெரியவர்களே, தொடர்ந்து சிறந்த சமூகம் அமைப்போம் என்ற ஒரு தலைப்பிலே நடந்து வருகிற மார்க்க கல்வி வகுப்புகளில் நீங்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். தாங்கள் இதை ஒரு பயான் நிகழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம். மாறாக நமக்குள் மார்க்க விஷயங்களை ஒருவர் பேச மற்றவர் கேட்டு தெரிந்து கொள்கிற ஒரு கல்வி நிகழ்ச்சி. நாம் இங்கே அல்லாஹுவை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்கிற நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் செயல்படுத்த எங்களுக்கு அல்லாஹுவே உதவி செய் என்ற நோக்கத்தில், என்ற உறுதியில் நாம் இருந்தால் கேட்கின்ற விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ கேட்கிறேன். அல்லாஹு தஆலா பலனளிக்கின்ற நல்ல கல்வியை நமக்கு தருவானாக, பலன் தராத கெட்ட கல்வியை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உள்ளங்களில் அச்சத்தை அதிகப்படுத்துகின்ற, மறுமையின் சிந்தனையை அதிகப்படுத்துகிற, அல்லாஹுவின் பயத்தை அதிகப்படுத்துகிற, ஹலால் ஹராமை தெளிவாக அறிந்து அவற்றின்படி நடக்கின்ற நல்ல கல்விகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு ஏழைகளும் சீமான்களும், ஏழைகளும் செல்வந்தர்களும் என்பது இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பை குறித்து, அதாவது இந்த செய்தியை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். உலக ரீதியாக ஏழை எப்படி பணக்காரனாக ஆகுவது, பணக்காரர் எப்படி தன்னுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வது என்ற பொருளாதாரத்தை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. பொருளாதாரத்தை பற்றி நாம் இங்கே பேசப்போவதில்லை. இங்கே பேசப்போவது என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தில் முஸ்லிம்களாக இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் ஏழை செல்வந்தர் என்ற இரண்டு வகுப்பாரை, என்ற இரண்டு சாராரை அமைத்திருக்கிறான், படைத்திருக்கிறான். இதை மாற்ற முடியாது. இது அல்லாஹ்வுடைய விதி. ஒருவர் ஏழையாக இருப்பதோ அல்லது ஒருவருக்கு செல்வம் கிடைப்பதோ இது அல்லாஹ்வுடைய விதி. அதுபோன்று செல்வத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான். மூமினுக்கும் கொடுப்பான், காஃபிருக்கும் கொடுப்பான், இறை நம்பிக்கையாளனுக்கும் கொடுப்பான், இறை மறுப்பாளனுக்கும் கொடுப்பான். அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரா இஸ்ராவிலே குறிப்பிடுகிறான்,
குல்லன் நுமித்து ஹாவுலாய் மின் அப்பாய ரப்பிக் வமா கான அப்பாவ ரப்பிக்க மஹ்பூரா. நபியே, இவர்களுக்கும் கொடுப்போம், இவர்களுக்கும் கொடுப்போம். அதாவது மூமின்களுக்கும் கொடுப்போம், காஃபிர்களுக்கும் கொடுப்போம். உம் இறைவனுடைய அருட்கொடை இவ்வுலகத்தில் யாருக்கும் தடுக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் இல்லை என்று கூறுவான், அவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுவை வணங்குவான், அவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். செல்வம் எப்படி இரண்டு சாராருக்கும் பொதுவாக அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறானோ அது போன்றுதான் ஏழ்மையும். முஸ்லிமும் ஏழையாக இருக்கலாம், காஃபிரும் ஏழையாக இருக்கலாம். முஸ்லிம்கள் எல்லாம் பணக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அல்லாஹ்வை மறுப்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியமும் இல்லை. இன்னும் குர்ஆனுடைய சில வசனங்களிலே பார்த்தால் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களுடைய மூமின்களுடைய ஈமான் தடுமாறிவிடும் என்பதால் தான் நாம் காஃபிர்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்கவில்லை. மூமின்களுடைய ஈமான் தடுமாறிவிடாது என்றிருந்தால் அவர்களுக்கு கதவுகளை எல்லாம் தங்கத்தாலும் அவர்களுடைய மாடிப்படிகளை எல்லாம் தங்கத்தாலும் செய்து கொள்ளும் அளவிற்கு வசதிகளை தான் கொடுத்திருப்போம். இருந்தாலும் மூமின்களுடைய உள்ளம் தடுமாறிவிடுமோ என்பதால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை வறுமையிலும் காஃபிர்களை முற்றிலும் செல்வத்திலும் ஆக்காமல் இப்படி மாற்றி மாற்றி செல்வத்தையும் ஏழ்மையையும் அல்லாஹ் கொடுக்கிறான். புரிகிறதா? அன்பிற்குரியவர்களே, நாம் விஷயத்திற்குள் செல்வதற்கு முன்னால் ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டு செல்வோம். இவ்வுலகத்தில் ஒருவன் செல்வ செழிப்போடு இருப்பதால், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இவ்வுலகத்தில் ஒருவன் செல்வ செழிப்போடு இருப்பதால், பெருத்த வருமானத்தில் இருப்பதால், விசாலமான வியாபாரத்தில் இருப்பதால், பெரிய பங்களாவில் இருப்பதால் அவன் அல்லாஹ்விற்கு விருப்பமானவன் என்றும் அர்த்தமில்லை. ஒருவன் ஏழையாக, அதுவும் பரம ஏழையாக, வறுமையிலே நெருக்கடியிலே இருப்பதால் அவன் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவனாக ஆகிவிட்டான், அல்லாஹ் அவனை கைவிட்டு விட்டான் என்பதும் அர்த்தமில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனசுல நல்ல எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். கிசி கா மால்தார் ஹோனா கோய் ஜரூரி நகி கே வோ அல்லாஹ் கே பியாரா பந்தா ஹோ கயா. கிசி கு தங்கஸ்தி மே ஃபக்ர் ஃபாக்கா மே பட் ஜானா யே கோய் ஜரூரி நகி கே அல்லாஹ் தஆலா உன் பர் நாராஸ் ஹே. புரிகிறதா? நன்கு எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சாதான் அடுத்து ஈமானே அங்கே விளங்க வரும். இதை புரியாத காரணத்தால் தான் பலர் தொழுது கொண்டிருந்தார்கள், இப்போது தொழுகையை விட்டுவிட்டார்கள். பலர் அல்லாஹ்வோடு நெருங்கி வந்தார்கள், பின்பு அல்லாஹ்வை விட்டு தூரமாக ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? தொழுகிற ஒன்றும் கிடைக்கல எனக்கு, நான் வணங்குகிறேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான், நானும் கேட்டேன் துவா நிறைய கேட்டேன், என் துவாலாம் எதுவும் பலிக்கல, அல்லாஹ் என் துவாவெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் என்று கூறி ஷைத்தான் இவனை ஏமாற்றி அல்லாஹுவை விட்டு தூரமாக கொண்டு சென்று விட்டான். பலரை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில பேர் இப்படி இருப்பான். சில பேரை தொழுகைக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா தொழுது எனக்கு என்ன கிடைச்சிச்சு? அதெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறை நிராகரிப்புடைய சிந்தனையை முதலில் உள்ளத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும். செல்வம்
அல்லாஹ்வின் அன்புக்கு அடையாளம் அல்ல, வறுமை அல்லாஹ்வின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல. புரிஞ்சுக்கிட்டோமா? செல்வம் அல்லாஹ்வின் அன்புக்கு அடையாளம் அல்ல, வறுமை அல்லாஹ்வின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல. செல்வம் அல்லாஹ்வின் அன்புக்கு அடையாளம் அல்ல, வறுமை அல்லாஹ்வின் கோபத்திற்கு அடையாளம் அல்ல. ஒருவன் தொழுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கலாம், அவன் கேட்டதை கொடுப்பான். ஒருவன் தொழுகிறான், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்காமலும் சோதிக்கலாம், கொடுக்காமலும் சோதிக்கலாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்தால் அதுவும் சோதனை, ஒருவனுக்கு வறுமையை கொடுத்தால் வறுமையும் சோதனை. புரிகிறதா? செல்வந்தனுக்கு செல்வத்திலே சோதனை, ஏழைக்கு ஏழ்மையிலே சோதனை. சப் இம்திஹான் ஹே, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியானை சோதிப்பதாகும். இவன் ஒரிஜினல் 24 கேரட் தங்கமாக இருக்கிறானா அல்லது பித்தளையும் மற்ற போலியும் கலக்கப்பட்ட தங்க கலரில் இருக்கிற உலோகமா? இவனுடைய கல்பு எப்படி இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா ரூம் உடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இதை கூறுகிறார், அலிஃப் லாம் மீம் அஹசிப அன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபத்தன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். மக்கள் எல்லாம் அவர்கள் தங்களை மூமின்கள் என்று சொல்லிவிட்டால் நாம் அவர்களை விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா? சோதிப்போம், முன்னுள்ளவர்களை சோதித்தோம், உண்மையாளர் யார் பொய்யர் யார் என்பதை நாம் பிரித்து காட்டிவிட விரும்புகிறோம். ஒருவன் செல்வத்தை கேட்பான், அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கொடுப்பான். தொட்ட வியாபாரம் எல்லாம் தங்கம் சொல்வார்கள் அல்லவா, தொட்டதெல்லாம் தங்கமாகிறது அவனுக்கு. அல்லாஹ் பார்க்கிறான், இவனுக்கு கொடுக்கிறோம். இவன் இந்த செல்வத்தை கொண்டு என்ன செய்கிறான்? சரியா, செல்வம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் நம்ம கேட்டதை கொடுத்துட்டான் என்ற மமதைக்கு வந்து அல்லாஹுவை மறுமையை மறக்கிறானா? செல்வத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை மறக்கிறானா? இல்லை. அந்த செல்வத்தை அல்லாஹ் எங்கே வைக்க கூறினானோ அங்கே வைக்கிறானா? அந்த செல்வத்தை அல்லாஹ் எங்கே பயன்படுத்த கூறினானோ அங்கே பயன்படுத்துகிறானா? இங்க இதுதான் பிரச்சனை. நம்மள ரொம்ப பேரு காசு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அங்க அல்லாஹ்வை மறந்துடுறோம், இந்த காசு எனக்கு சோதனை என்பதை மறந்து விடுகிறோம். மால்தாரி அல்லாஹ் கி தரப் சே இம்திஹான் ஹே, இஸ்கு இன்சான் பூல் ஜாதா ஹே, சப்சே பரேஷானி ஷுரு. எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பம்? காசு வருதுல, பணம் வருதுல, நல்ல லாபம் கிடைக்குதுல, ஒரு கடை ரெண்டு கடையா மாறுதுல, ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங்கா மாறுதுல, எல்லாம் வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் வாங்கும் போது இது அல்லாஹ் எனக்கு எக்ஸாம் செய்யறான், அல்லாஹ் தஆலா என்ன சோதிக்கிறான், என்ன செய்யறான் இவன் பார்ப்போம். ஜகாத் கொடுக்கறானா? ஜகாத் கொடுக்கறானா? இந்த செல்வத்தை பெருக்குவதில் ஈடுபட்டு தொழுகைய பாலாக்குறானா? தொழுகைய பாலாக்குறானா? ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் ஜிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா யகாஃபூன யௌமன் تَتَقَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ. நான் சொல்றேன்,
மூமின்களுடைய செல்வந்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எவ்வளவுதான் கோடிக்கு அவர்கள் வியாபாரம் செய்தாலும், எவ்வளவு பெரிய டீல் பண்ணாலும் சரி, அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். சூரா 100 எடுத்து படிச்சு பாருங்க, என்ன சொல்றார். மூமின்களுடைய வியாபாரிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய டீல் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லாஹ்வை மறக்க மாட்டாங்க. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பாங்க. கிடைச்சவன அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்ல மாட்டான், பத்தியா என் டெக்னிக்கே, எப்படி சம்பாதிச்சிட்ட பத்தியா, புரியுதுங்களா, முடிஞ்சு போச்சு, புழுந்துட்டான் கீழே. என் டெக்னிக்கால சம்பாதிச்சேன், என் திறமையால சம்பாதிச்சேன். காரூன் சொன்னானா இல்லையா? இன்னமா ஊத்தி என் திறமையினால எனக்கு கிடைச்சிச்சுன்னு பேசினான். எப்படி பேசினான், என்னுடைய படிப்பு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய நாலேஜ், என்னுடைய சோர்ஸ், என் திறமையால முடிஞ்சு விழுந்தான், பொத்துன்னு விழுந்தான் கீழே, அவ்வளவுதான். இனி இவன் அல்லாஹ் அக்பர் சொல்லியோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வால கிடைச்சிச்சுன்னு நம்புற வரைக்கும் இவன் ஈமான் சரியாவாது. புரியுதா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், மூமின்களுடைய வியாபாரிகள் யாரு தெரியுமா? எவ்வளவு பெரிய வியாபாரம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய டீல் பண்ணாலும் சரி, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதை விட்டும் அவர்களுடைய டீலோ அவர்களுடைய பிசினஸோ அவர்களை தடுக்காது. எக்ஸாம் எப்படி பார்த்தீங்களா? அப்ப காசு கிடைக்கும் போது யாரும் தயவு செய்து மயங்கிட வேணாம். இந்த காசு, இந்த செல்வ நிலை எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட வேணாம். எதுவரை அந்த செல்வம் உங்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டு தடுக்கவில்லையோ, தொழுகையை அவற்றுக்குரிய நேரத்தில் தொழுவதை விட்டும் தடுக்கவில்லையோ, அதிலிருந்து ஜகாத்தை வெளியாக்குவதை விட்டு தடுக்கவில்லையோ, அதுவரை அந்த செல்வம் உங்களுக்கு சொர்க்கத்திற்குண்டான செல்வம். சரியா? மனுஷன் மறந்துடுறான், இங்கதான் மறக்கிறான். காசு வரும்போது அல்லாஹ் மறந்துடுறா, பெரும்பாலும் நடப்பதுதான். இதுக்காக வேண்டிதான் சூரத்துல் கசஸ் இந்த அத்தியாயத்தில் ஒரு பெரிய பணக்காரன், உலக மகா பணக்காரன், இனி ஒரு பணக்காரன் அப்படி பிறக்க போறதே கிடையாது, இருக்க முடியுமா? காரூன் மாதிரி ஒரு பணக்காரன் உலகத்தில் பிறக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அவனுடைய கஜானாவின் சாவிகளை கொண்டு செல்வதற்கு பெரிய வலிமை மிக்க ஒரு பட்டாளம் தேவை என்று சொல்கிறான். அவ்வளவு கஜானா வச்சிருந்தான். நடந்தது என்ன? அவனையும் அவன் வைத்திருந்த கஜானாக்களின் இல்லங்களையும் குடவுனா தங்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு யாராவது அப்படி வச்சிருக்கிறாங்களா? கிலோ கணக்கில் வச்சிருப்பாங்க. அவன் எப்படி வச்சிருந்தான் தங்கம்? பெரிய பெரிய வேலை, அவ்வளவு தங்கம் வச்சிருந்தா. அல்லாஹு தஆலா அப்படியே சொருவி கொண்டான், இன்று வரை சொருவப்பட்டு கொண்டே இருக்கிறான். பார்த்தாச்சா நிலைமைதான். சரி, ஒருவன் வறுமைக்கு வந்து விடுகிறான். வறுமை கோடு, வறுமை கோடு, வறுமை வறுமை வறுமை. சாப்பிடுவதற்கு கூட எதுவும் கிடைப்பது கிடையாது, அவ்வளவு பெரிய வறுமைக்கு வந்து விடுகிறான். இப்படி இவன் வறுமைக்கு வந்து விடுவதால் இவனை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், அல்லது அல்லாஹ்விற்கு இவன் மீது பிரியமில்லை என்று பொருளா? அறவே இல்லை. இதை புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நான் அல்லாஹ்வை காசுக்காக நேசிக்கிறேனா அல்லது அவன் என்னுடைய ரப்பு என்பதற்காக நேசிக்கிறேனா? புரியுதா? இங்கேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சூரத்துல் ஃபஜ்ரில் இந்த மனிதனை பற்றி ரொம்ப விரிவாக சொல்றான். இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இந்த மனுஷன் யாரு? கொடுத்தா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவான், கொடுக்கலனா அவனா அவன் என்ன கண்டுக்கிறதே இல்லைன்னு திட்டுவான். இவனை பத்தி அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களில் அல்லாஹுவை நம்பாதவர்களில், அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொள்ளாதவர்களில் இப்படியும் ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய இறைவன் கொடுத்தால், அவனுடைய ரிஸ்கை வாழ்வாதாரத்தை விரிவுபடுத்தினால், அவனை கண்ணியப்படுத்தினால், செல்வத்தை அவனுக்கு கொடுத்தால், அவன் சொல்வான், என் இறைவன் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான் என்று சொல்வான். அடுத்த கட்டமாக அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பித்தால், அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பித்து அவனுடைய வியாபாரத்தை சுருக்கினால், நாலு பில்டிங் வச்சிருந்தான், ஒன்று போச்சு ஒன்று போச்சு ஒன்று போச்சு, கடைசியாக ஒன்று அது போச்சு, பிஸ்னஸ் அது போச்சு அது போச்சு அது போச்சு எல்லாம் போச்சு,